Hello guys, welcome to Vishwa Info. நான் உங்க விஷ்வந்த். இன்னைக்கு நம்ம வீடியோல போன்சாய் மரங்கள் பத்தியும் அது எப்படி உருவாக்குறாங்கன்றத பத்தியும் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு சீக்கிரமாக சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன்சாய் மரங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் மரங்களை உங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஒரு தொட்டியில் வளர்க்க முடிஞ்சால் எப்படி இருக்கும்? ஸோ கிட்டத்தட்ட இந்த போன்சாயும் அதே மாதிரி தான். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்லி வந்து இது நேச்சுரல் ப்ராசஸ் தான். இது வந்து எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கெமிக்கல்ஸோ இது எதுவுமே வந்து பயன்படுத்துறது கிடையாது. ஆனால் என்ன, இதை பார்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் நிறைய கஷ்டமான மெத்தட் இருக்குது, ரொம்பவே கேர் எடுத்து பார்த்துக்கணும். ஸோ இந்த போன்சாய் மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் மரம் வளர்க்கணும்னு வந்து நினைக்கிறவங்க, ஆனால் அதே டைமில் வந்து ரொம்ப பெருசாக வந்துலாம் வளர்க்க முடியாது, நாமளாக வந்து ஒரு மாடி தோட்டம் அந்த மாதிரி வைக்கிறவங்களுக்கு வந்து வீட்டில் ஒரு மரத்தை வைக்கணும்னு நினச்சாங்கன்னா அதுக்கு வந்து இந்த போன்சாய் ட்ரீஸ் வந்து ரொம்பவே கரெக்டாக வந்துருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மரத்தோட ஒரு மினியேச்சர் சைஸ்ன்னு கூட சொல்லலாம். ஆலமரத்தை கூட வந்து போன்சாய் சைஸில் வந்து, அதாவது சின்ன சைஸில் வந்து ஒரு நார்மலான தொட்டியில் வந்து வளர்க்க முடியுமா? ஸோ இதை வந்து, அதாவது இந்த போன்சாயின்றது பார்த்திங்கன்னா வந்து ஒரு கலை மாதிரி. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா முதல்ல முதல்ல வந்து சைனீஸ் தான் வந்து 700 AD வந்து இதை கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா எப்படின்னா இந்த இதை வந்து போன்சாயின்றது ஒரு ஒரே ஒரு ஒரு தொட்டியில் ஒரு மரம் வைக்காமல் ஒரு பெரிய பரப்பளவில் இந்த மாதிரி சின்ன சின்ன மரங்கள் உருவாக்குற கலையை வந்து அவங்க கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் அவங்க அதில் பெருசாக வந்து எந்த விதமான டிஃப்ரென்ஸோ எந்த விதமான சேஞ்சஸோ புது புது டெக்னிக்ஸோ வந்து கொண்டு வரல. ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஜாப்பனீஸ் வந்து இந்த போன்சாயின்ற இந்த ஆர்ட் வந்து சைனாலேருந்து ஜப்பானுக்கு வந்து வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து இதில் நிறையா உருவாக்குறதுக்கான டெக்னிக்ஸ்லாம் வந்து புதுசு புதுசாக வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ கிட்டத்தட்ட 1700 முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த போன்சாயின்ற அந்த செய்கிற இந்த கலை வந்து ஜப்பானில் வந்து முதல் முதல்ல வந்து இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே நார்மலாக சைனீஸ் வந்து அது பெருசாக வந்து டெவலப் பண்ணல. ஆனால் ஜாப்பனீஸ் வந்து புது புது டெக்னிக்ஸ்லாம் வந்து வச்சு நிறையாவே போன்சாய்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்கோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து ஜப்பானில் தான் சூப்பராக வந்து டெவலப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து நிறைய புது புது மெத்தட்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. ரொம்ப எஃபிஷியண்ட்டான மெத்தடாக இருந்தது, நார்மலாக இருக்கிறவங்க கூட அது வந்து உருவாக்கலாம். அது மட்டும் கிடையாது, போன்சாய் வந்து பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு பெரிய சைஸ் மரம், அது பார்க்கவே அதோடைய தோற்றம் எல்லாம் அதே மாதிரி இருக்கும். ஆனால் அது வந்து ஒரு சின்ன ஒரு இதில் இருக்கும், பார்க்கவே எவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த போன்சாய் இது. ஸோ இந்த போன்சாய் வந்து எப்படி செய்கிறாங்க? ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த போன்சாய் வந்து பார்க்கவே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற மாதிரி வேணால் மேபி தெரியலாம். ஏன்னா இலை எல்லாமே அந்த சைஸ் வந்து ரொம்பவே வந்து சின்னதாக இருக்கும். அப்படியே பெரிய மரம் வந்து சின்னதாக இருக்கிற மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த போன்சாய் வந்து எப்படி உருவாக்குன்றாங்க பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு சில ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ இந்த போன்சாய் வந்து முதல்ல அது வளர்க்குறதுல பார்த்திங்கன்னா வெதை. ஸோ நீங்கள் எந்த மோஸ்ட்லி நிறைய நேச்சுரலாக இருக்க ட்ரீஸ் எல்லாத்துலேயுமே வந்து உங்களால் ஒரு போன்சாய் வெர்ஷனை வந்து உங்களால் உருவாக்க முடியும். ஆனால் அதில் நீங்கள் சூஸ் பண்ணுற அந்த வெதை இருக்குல்ல, அதுதான் அந்த வெதை வந்து நிறைய ரொம்பவே ஈஸியாக வளரக்கூடிய ஒரு விதையாக நல்ல விதையாக வந்துருக்கணும். ஒரு சில விதையில வந்து ஒரு சில டெஃபிஷியன்சி இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி விதை இல்லாமல் ரொம்பவே சூப்பராக இருக்க விதையை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ அதுக்குன்னு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதை நீங்கள் நிறைய பேர் கன்சல்ட் பண்ணி தான் அந்த விதையெல்லாம் வந்து உங்களை நீங்கள் வாங்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கூட ஓகே, அந்த விதையெல்லாம் வந்து நார்மலாக எல்லா இதுலேயும் வந்து இருக்குதா வந்து செய்யும். ஸோ இந்த விதை அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக வந்து ஒரு தொட்டி, ஆனால் அந்த தொட்டி எப்படி இருக்கணும்னா லென்த்தில் வந்து ரொம்பவே பெருசாக இருக்கக்கூடாது, அதோடைய பிரெத்து தான். லென்த்து வந்து சின்னதாக இருக்கணும், அதான் அதோடைய பரப்பளவு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும். ஏன்னா வேறு வந்து இதில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகக்கூடாது, ஆனால் அதை சுற்றி பரப்பளவு வந்து அதிகமாக போகிற மாதிரி தான் இந்த போன்சாய் இதில் வந்து பார்த்துக்கணும். அது வந்து ஒரு முக்கியமான விஷயமா வந்து இந்த போன்சாய் மரங்களை உருவாக்குறதுல ஒரு டெக்னிக்காக வந்து கருதப்படுது. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போன்சாய் வந்து எப்படி உருவாகுதுன்னா நார்மலாக வந்து ஒரு மரம் வந்து எப்படி வளரும் அந்த மாதிரி தான் வந்து வளரும். ஆனால் அது வளரும் போது முதல் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அந்த வெதர் இருக்குல்ல அது வந்து ஒரு டெம்பரரியாக வந்து ஒரு பாட்டில் வந்து போட்டு வச்சுக்கிறாங்க. ஸோ அதில் வந்து அதிக அளவெலாம் வந்து மண் இருக்காது, ஆனால் உரம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கணும். ஸோ எப்படின்னா அந்த விதையிலேருந்து வேர்கள் வந்து நிறைய வர அளவுக்கு வந்து சூப்பராக வந்து உரம் வந்து நிறையா போட்டோன்னா இன்னுமே வந்து அது நல்லா வளரும். ஸோ நான் ஏன் அது டெம்பரரி பாட்டுன்னு வந்து மென்ஷன் பண்ணுறேன்னா அதுக்கப்புறம் வந்து அந்த வேர்லாம் வந்து வர ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக வரும்ல, ஒரு சின்ன சைஸாக வந்து அந்த மரம் வந்து வளருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் என்ன பண்ணிடணும்னா அந்த டெம்பரரியாக அந்த இருக்க அந்த பாட்டிலேருந்து சேஃபாக நீங்கள் வந்து வெளியில் எடுக்கணும். ஸோ நீங்கள் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வந்து ஒரு மரம் வந்து ஒரு நிலத்தில் வளர்க்க ஆரம்பிச்சிங்கன்னா வந்து அதுக்கப்புறம் அந்த மண்ணெல்லாம் வந்து ரொம்பவே ரிஜிடாக, அதாவது ரொம்ப கட்டியாக வந்து ஆயிரும். அப்படியே வேறு வந்து மண்ணை வந்து அப்படியே ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் டைம்லலாம் வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து வேரை வந்து எடுத்துட்டிங்கன்னா அதில் பாதி வந்து வேர் வந்து டேமேஜ் ஆயிரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் அப்படி வந்து அதை செய்யக்கூடாது, அதுக்கே நீங்கள் கேர் எடுத்துகிட்டு அந்த மண்ணெல்லாம் கொஞ்சம் லூசன் அப் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து வேரை கேர்ஃபுல்லாக வந்து எடுக்கணும்.
எடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து மெயினான விஷயம் இருக்கு. அதாவது நீங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தல பெரிய பரப்பளவு இருக்க ஒரு பாட்டு, அந்த ஆனால் அதோடைய ஹைட் வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்க பாட்டு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுலேயும் வந்து உரம் எல்லாமே வந்து நீங்கள் போட்டு வச்சிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த நீங்கள் மண்ணிலேருந்து டெம்பரரி பாட்லேருந்து எடுத்தீங்களா அந்த சின்ன சைஸாக வளர்ந்துருக்க அந்த மரம், அதை வந்து அதோடைய வேரை நீங்கள் கட் பண்ணி விடணும். அதோடைய வேறு இலைகள் அந்த பிரான்ச்சஸ் எல்லாத்தையும் வந்து மோஸ்ட்லி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கட் பண்ணி விட்டே இருக்கணும். வேரை வந்து மெயினாக கட் பண்ணணும், வேறு வந்து ஃபுல்லாக கிடையாது, ஆனால் அது ஒரு ப்ரூனிங் மாதிரி வந்து அதுக்கு செஞ்சு விடணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து லைட்டாக அந்த சின்ன சைஸ் வர அந்த வேரை வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த இதுக்கப்புறம் வந்து ஒன்று வச்சோம்ல அந்த மெயின் பார்ட் அதில் வந்து மாற்றணும். ஸோ நீங்கள் வந்து எப்படினா பார்த்தீங்கன்னா இந்த போன்சாய் வந்து வளர வளர நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய வெளியில் எடுத்து எடுத்து அதை வேரை வந்து கட் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இதனால தான் வந்து இது ரொம்பவே வந்து கேர் எடுக்கக்கூடிய ப்ராசஸ்ன்னு நான் சொல்கிறேன். இல்லைனா அது நார்மலாக வந்து எப்படி ஒரு மரம் வளரும், ஸோ அந்த மாதிரி வந்து அது வளர ஆரம்பிச்சிடும். ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக அது வளர வளர நீங்கள் அது பிரான்ச்சஸையும் வேரையும் வந்து கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தால் தான் அப்போது அதோடைய லீஃபோடைய அந்த சைஸும் அந்த அந்த செடியோட சைஸுமே வந்து ஒரு நார்மலாக ஒரு சின்ன சைஸில் வந்து வரும். ஸோ போன்சாய் வந்து இன்னும் நிறைய மெத்தடில் வந்து செய்வாங்க. ஸோ ஆனால் அந்த மெத்தட்லாம் வந்து கம்பேர் பண்ணுறதோட இந்த மெத்தட் தான் வந்து நிறைய பேர் வந்து செய்வாங்க. ஸோ வேற வந்து ப்ரூன் பண்ணி விடுறது தான் இந்த போன்சாய் செய்கிறதுல ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான விஷயம். கேட்க வந்து இது சிம்பிளாக இருக்கலாம், ஆனால் போன்சாய் வந்து அதை வந்து பாதுகாக்கிறது வந்து ரொம்பவே வந்து கஷ்டம். ஸோ இது வந்து நார்மலாக ஒரு மரம் வந்து எவ்வளோ வருஷம் ஆகும் அது வளர்றதுக்கு, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் சொல்லப்போனால் ஒரு சில போன்சாய் மரங்கள் வந்து 35 வருஷம் வர ஆகுமா. ஸோ அவ்வளோ வந்து கேர் எடுத்துகிட்டு அந்த ரூட்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி வந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். நிறைய உரங்கள் இருக்கணும். இது எல்லாமே இருந்தால் தான் ஒரு சூப்பராக அழகான ஒரு போன்சாய் வந்து கிடைக்கும். ஸோ உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து நிச்சயமாக பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.